ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸும் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் டுவெல்த்து அதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் லீவ் டேஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிகமாக ஈக்குவலைஸ் பண்ணிக்கங்க. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் போடணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்டோட மார்க் வந்து கட் ஆஃபுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னமும் தெரியலை. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வழி இருக்குது. ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வழியாக போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் டைரெக்டாக போய் காலேஜில் போய் அப்ரோச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா, அது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும், டிஎன்இஏ அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்கில் இருக்கும். அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடலாம். அந்த அட்மிஷன் அந்த கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் வந்து தேவை. சரியா, அந்த என்ன சார் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதாவது 200க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு லெவலில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் கொடுத்து நமக்கு என்ன வேணால் ஒரு ரேங்க் வெளியிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண வைப்பாங்க. அப்போ அந்த ரேங்க் அந்த கட் ஆஃப் வந்து வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் மார்க்கு 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணிக்குவாங்க, கெமிஸ்ட்ரியும் 2 டிவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 200க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் கிடைக்கும். அந்த மார்க்கு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க. அப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதாவது நம்ம குறைவான மார்க்கு தான் எடுப்பேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அட்மிஷன் போட்டலாம். இல்லை சார் நான் நல்ல மார்க் எடுத்துருவேன் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரியா, சப்போஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். மற்றபடி டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் அட்மிஷன் போட்டால் தான் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.